ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாங்காடு சென்னை. அட்மிஷன் ஓபன் ஃபார் பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ, எம்இ அண்ட் பிஹெச்டி. கவுன்சிலிங் கோட் 1218. விஜய் ஆண்டனியின் சூப்பர் ஹிட் திரைப்படம் பிச்சைக்காரன் 2 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணணுமா, ஒர்க் அவுட் மோட்டிவேஷன் வேணுமா, ஜோதிகா மேம் பார்த்து கத்துக்கோங்க. என்ன செம்மையா ஒர்க் அவுட் பண்றாங்கல்ல, அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல யோகா டே அன்னைக்கு ஷேர் பண்ண ஒர்க் அவுட் பண்ற வீடியோ தான் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஆக்ட்ரஸ் ஜோதிகா மேம் பத்தி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப பப்ளியான ஆக்ட்ரஸ், நம்மளோட ஃபேவரட் ஆக்ட்ரஸும் கூட. சோ இவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது வேரியஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸசைசஸ் அண்ட் லிப்ஸ் எல்லாமே பண்ற வீடியோ தான் அப்லோட் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோக்கு பல பேருமே பாராட்டுகள் தெரிவிச்சுட்டு வந்துருக்காங்க. ஆரம்பத்துல டெட் லிப்ட், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா லெக் ஒர்க் அவுட் அப்படின்னு எல்லாமே பக்காவா பண்றாங்க. சோ லெக் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆரம்பத்துல 100 அந்த கேஜி அப்படியே 200 மாறுது, 300 மாறுது, கிட்டத்தட்ட 400 கேஜிஸ் வரைக்குமே லெக் ஒர்க் அவுட்காக ஆக்ட்ரஸ் ஜோதிகா தன்னையே புஷ் பண்ணி அவங்க ரீச் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டுக்கு ஆக்டர் மேடி அண்ட் ஆக்டர் கார்த்தி அப்படின்னு எல்லாருமே ரியாக்ட் பண்ணிருக்காங்க. ஜோதிகாவுடைய இந்த வீடியோ பார்க்கும்போது எங்க எல்லாருக்குமே ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஏஜ்ல இந்த அளவுக்கு டெட் லிப்ஸா இருக்கட்டும், இந்த அளவுக்கு வெயிட்ஸ் வந்து லிஃப்ட் பண்றது எல்லாமே அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இதன் காரணமாவே ஆக்ட்ரஸ் ஜோதிகாக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்ட்ரஸ் ஜோதிகாவை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் லைலா இருக்காங்க இல்லையா, அவங்களுமே யோகா டே அன்னைக்கு ஃபிளெக்ஸ் பண்ற வீடியோ ஷேர் பண்ணிருக்காங்க. ஒரு பெஞ்ச் மேல தன்னுடைய காலை வச்சுக்கிட்டு, தன்னுடைய கைகள் எல்லாமே தரையில வச்சுக்கிட்டு அவங்க வந்து தலைகீழா நின்னு அவங்களுடைய லெக்ஸ் ரெண்டுமே அழகா வை ஷேப்ல வந்து ஃபிளெக்ஸ் பண்ண வீடியோ தான் சோசியல் மீடியா பக்கம் அப்லோட் பண்ணிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒவ்வொரு நாளுமே ஒரு தடவையாச்சும் நீங்க ஃபிளெக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் லைலாவுமே சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷை பத்தி தெரியும், அவங்களுமே ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ல யோகாக்குமே அடிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ தன்னுடைய யோகா டீச்சர் வந்து அழகா தனக்கு ஃபிளெக்ஸ் பண்ண சொல்லி கொடுத்துருந்துருக்காங்களாம். அந்த டீச்சருக்கு கிரெடிட்ஸ் அப்படின்னும், தான் இப்படி வந்து பீஸ்ஃபுல்லா ஃபிளெக்ஸ் பண்ணும்போது ரொம்ப பீஸாவும் உணர்றேன் அப்படின்னும், எல்லாருமே தங்களோட லைஃப்ல இருக்கிற டென்ஷன்ஸ் அண்ட் பேரியர்ஸை கடந்து வரணும் அப்படின்னா ஒரு தடவையாச்சும் நீங்க ஃபிளெக்ஸ் பண்ணுங்க, ஒரு நாள் நீங்க யோகா பண்ணி பாருங்க, உங்களோட லைஃப்ல அமைதியை ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு தான் கீர்த்தி சுரேஷுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆக்ட்ரஸ் ரம்யா பாண்டியன் இருக்காங்க இல்லையா, இவங்க பகாசனா அப்படிங்கிற இந்த ஆசனா தான் யோகா டே அன்னைக்கு ஷேர் பண்ணிருந்தாங்க. இதை பார்க்கும் போதே தெரியுது ரம்யா பாண்டியன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு. அவங்களுடைய ஆர்ம் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆர்ம் மட்டும் கிடையாது ஹோல் பாடியே தன்னைத்தனியே லிஃப்ட் பண்றதுக்கும் அவங்க ரெடி போல. சோ இந்த ஆசனா பண்ற வீடியோ ரம்யா பாண்டியன் சோசியல் மீடியா பக்கம் ஷேர் பண்ண உடனே எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. வாவ் ரம்யா, கீப் ராக்கிங், கீப் கோயிங் அப்படின்னு மோட்டிவேட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. ரம்யா பாண்டியனை தொடர்ந்து ரித்திகா சிங்க பத்தி சொல்லவே வேண்டாம், அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸரும் கூட, ஒர்க் அவுட் பண்றது எல்லாமே வெறித்தனமா இருக்கும், அந்த அளவுக்கு அவங்களுடைய கேலரிஸை பேர்ன் பண்ணுவாங்க. அவங்கள பார்க்கும்போது ஒரு தனிப்பட்ட மோட்டிவேஷனே வரும். தான் வந்து ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது லெக்ஸ்க்கு எக்ஸசைஸா இருக்கட்டும், ஆர்ம்ஸ்க்கு எக்ஸசைஸா இருக்கட்டும், அவங்களுடைய பெல்லி ஃபேட் குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய கார்டியோ எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே கொலாச் பண்ணி தான் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வீடியோவா அப்லோட் பண்ணிருக்காங்க.
இதை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் பூஜா ஹெக்டே இருக்காங்க இல்லையா, அவங்க ஆல்ரெடி எப்பவுமே ஒர்க் அவுட் பண்ற ஒரு பர்சன் தான். அண்ட் அவங்களுடைய பாடி கூட அந்த மாதிரி ஒரு டைப் தான், நல்லா பிளெக்சிபிளா இருப்பாங்க. சோ அவங்க வந்து ஜிம்ல டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஒர்க் அவுட் ட்ரை பண்றது, மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிதான் அவங்க மார்ஷல் ஆர்ட்ஸ்க்காக பிகினிங்ல கத்துக்கும் போதும் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க எப்படி அதை சுலபமா பண்றாங்க அப்படிங்கறத வீடியோவா ஷேர் பண்ணிருக்காங்க. அன்டில் நான் ஒரு விஷயத்த கத்துக்கிற வரைக்குமே நான் நிக்கவே மாட்டேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹன்சிகா மோட்வானி பார்த்தீங்கன்னா யோகா பண்ற போட்டோஸ் எல்லாமே சோசியல் மீடியா பக்கம் அப்லோட் பண்ணியிருந்திருக்காங்க. செம்மையா பிளெக்சிபிளா பண்றாங்க. செலிப்ரேட்டிங் இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்னு யோகா டே அன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் சமீரா ரெட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க குழந்தைங்களோட இப்ப எப்படி யோகா பண்றேன் அப்படின்னு, அதுக்கப்புறமா அந்த குழந்தைய பிரெக்னண்டா இருக்கும் போது சுமந்துட்டு இருக்கும் பொழுது அவங்க யோகா பண்றதையுமே ஸ்டாப் பண்ணல அப்படின்னு, எப்பவுமே யோகா பண்றத ஸ்டில் நிறுத்தவே மாட்டேங்கிற அப்படின்னு, இப்ப கரண்டா அவங்க குழந்தைங்க வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி தான் யோகா பண்றத நிறுத்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் பல்வேறு பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க சமீரா ரெட்டி. நம்ம டான்சரும் குக்வித் கோமாளி ஃபேமு ஆன சுனிதா இருக்காங்க இல்லையா, அவங்க யோகா டே அன்னைக்கு ரோப் டான்ஸ் வந்து கத்துக்கும் பொழுது அதுல எல்லாமே பேலன்சிங்ல தான் இருக்கு. தன்னைத்தானே எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணி லிஃப்ட் பண்றோம், அதை எப்படி கண்ட்ரோல்டா வச்சுக்கிறோம் அப்படிங்கறத தான் அவங்க கத்துக்கிட்ட சமயத்துல எடுத்துக்கிட்ட வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. ரோப் டான்ஸுக்கு அவங்களுக்கு எப்படி எல்லாம் பேலன்ஸ் கிடைச்சிருக்கு, இன்னைக்கு எப்படி அவங்க வந்து தன்னைத்தானே பிளெக்சிபிளா வச்சிருக்காங்க அப்படிங்கறத வீடியோவா அப்லோட் பண்ணிருக்காங்க யோகா டே அன்னைக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கு, எந்த ஆக்ட்ரஸ் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனாக படுறாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு லட்சடி நினைஞ்சிருங்க. பெண்களுக்கான பிரத்யேக தளம் அவல்கிளிட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அவல்கிளிட்ஸ் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாங்காடு சென்னை. அட்மிஷன் ஓபன் ஃபார் பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ, எம்இ அண்ட் பிஹெச்டி. கவுன்சிலிங் கோட் 1218. விஜய் ஆண்டனியின் சூப்பர் ஹிட் திரைப்படம் பிச்சைக்காரன் 2 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ்.